தமிழ் சீனியர் டிசம்பர் 1991 கேட் ரெடி ஸ்டார்ட் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நான் 5வது தடவையாக நிதிநிலை அறிக்கையை கொண்டு வந்து அதன் மீதான விவாதங்களிலும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய அரிய கருத்துக்களை தெரிவித்தார்கள். அவற்றுக்கெல்லாம் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் அவ்வப்போது விவரமாக பதில் அளித்தார்கள். இன்று கொண்டு வரப்பட்டுள்ள நிதி ஒதுக்க மசோதாவும் இப்போது நிறைவேறும் நிலையில் உள்ளது என்பது பற்றி நான் உண்மையிலேயே மகிழ்ச்சியடைகிறேன். இந்த 5 ஆண்டு காலத்தில் மக்களுடைய வாழ்வு வளம் பெறுவதற்கேற்ற வகையில் புதிய புதிய திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன என்பதை எல்லோரும் அறிந்திருப்பார்கள். திட்டங்களை நிறைவேற்றும்போது அவற்றுக்கு வேண்டிய நிதி வசதிகளை திரட்டுவதற்கு ஓரளவு வரி விதிக்க வேண்டியது அவசியமாகும். வரியே இல்லாத நிதிநிலை அறிக்கையை கொண்டு வந்தால் பொதுவாக எல்லோரும் வரவேற்பார்கள். என்றாலும் ஆண்டுக்காண்டு மக்களுக்கு மேலும் மேலும் வசதிகளை பெருக்க வேண்டும் என்ற குறிக்கோளை அடைய முடியாமல் போய்விடும் என்பதை உறுப்பினர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். வரி விதிப்பை பொறுத்தவரையில் வசதி படைத்தவர்களிடம் இருந்து ஓரளவு வரிகளை பெறும் வகையிலும் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கும் மக்களுக்கு வரி சுமை இல்லாத வகையிலும் இந்த அரசு கொள்கை ஒன்றை பின்பற்றி வருகிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்னை பொறுத்தவரையில் பொதுவாக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கருத்துக்களுக்கும் ஆலோசனைகளுக்கும் முதலிடம் அளித்து பரிசீலிக்க வேண்டுமென்று விரும்புகிறேன். குறிப்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடைய கருத்துக்களை பெரிதும் மதிக்க வேண்டும் என்ற வகையில் நான் செயல்பட்டு வருகிறேன். உறுப்பினர்களாகிய நாம் எந்த வகையில் சட்டமன்றத்தில் செயல்படுகிறோமோ அந்த வகையில்தான் நிர்வாகம் அமைய முடியும் என்பதை கருத்தில் கொண்டு அதற்கேற்றவாறு பணியாற்ற வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தின் முன்னேற்றத்தை பொறுத்தும் மக்களுடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் என்பதை பொறுத்தும் கட்சி வேறுபாடின்றி நாம் அனைவரும் செயல்பட வேண்டியது மிகவும் அவசியமாகும். இங்கு சென்ற 1 மாத காலமாக பல்வேறு மானிய கோரிக்கைகள் விவாதிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றுக்கான கொள்கை விளக்க குறிப்புகளும் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மானிய கோரிக்கையிலும் மக்களுக்கு பயன்படும் நல்ல பல திட்டங்கள் இடம்பெற்றுள்ளதை உறுப்பினர்கள் கவனித்திருக்கலாம். அவற்றையெல்லாம் சிறந்த முறையில் பயன்படுத்தி தங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ளும்படி மக்கள் மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்த நிதியாண்டில் தமிழகத்தில் பல்வேறு திட்டங்களுக்காக நாம் கோரியிருந்த தொகைக்கு திட்டக்குழுவும் மத்திய அரசும் இசைவளித்திருக்கின்றன என்கிற
மகிழ்ச்சிகரமான செய்தியை இங்கே கூறிக்கொண்டு மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறி உரையை முடித்து கொள்கிறேன். கரூரில் ராஜன் சாலையில் உள்ள அம்புஜம் அச்சகத்தின் மேலாளர், மதுரை மேலமாசி வீதியிலுள்ள நாதன் கூட்டமைப்புக்கு 6/11/1980 தேதியிட்டு எழுதிய கடிதம். அன்புடையீர். காலண்டர், டயரி, சுவரொற்றி போன்றவற்றை பல வண்ணங்களில் கவர்ச்சிகரமாக அச்சிட்டு தருவதில் நாங்கள் புகழ் பெற்றிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்து கொள்ள விரும்புகிறோம். சென்ற 30 ஆண்டுகளாகவே நாங்கள் இத்துறையில் நல்ல அனுபவம் பெற்றிருக்கிறோம். தமிழ்நாட்டில் முன்னணியில் உள்ள நிறுவனங்கள் பலவற்றுக்கு இவை போன்றவற்றை நாங்கள் ஆண்டுதோறும் அச்சிட்டு வழங்கியுள்ளோம். அண்மையில் புத்தாண்டு பிறக்க இருப்பதால் காலண்டர், டயரி போன்ற உங்களுடைய தேவைகளை நாங்கள் நிறைவு செய்ய விரும்புகிறோம். டைரியை பொறுத்தவரையில் வணிகர் பெருமக்கள், அரசு அதிகாரிகள் முதலியவர்களுக்கு முக்கியமாக தேவைப்படும் விவரங்களெல்லாம் அதில் இடம்பெற செய்திருக்கிறோம். எங்களுடைய முகவர் அடுத்த வாரம் உங்களை நேரில் சந்தித்து விளக்கங்களை தருவதுடன் காலண்டர், டயரி முதலியவற்றின் மாதிரிகளையும் காண்பிக்கக்கூடும். அவருடன் கலந்துரையாடி தங்கள் தேவைகளை குறிப்பிட்டு எழுதியனுப்ப கோருகிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.